Hi friends, welcome back to my channel. Assalamu alaikum. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அணையாடை துணி எப்படி கிளிக்கிறதுன்னு பார்க்க போறோம். குழந்தை பத்தி வீட்ல பாத்தீங்கன்னா காட்டன் புடவையை வந்து சின்ன சின்ன பீசஸா வந்து கட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா குழந்தையோட இடுப்புல அதாவது முன் சைடு வந்து கட்டி விடுவாங்க. குழந்தை வந்து யூரின் மோஷன் போயிட்டாங்கன்னா அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிடுவாங்க. டெட்டாயில் அப்புறம் வந்து கம்ஃபர்ட் ஏதாவது போட்டு வந்து வாஷ் பண்ணிடுவாங்க. வாசமாக இருக்கும். யூரின் மோஷன் போகிறதுக்காக டைப்பர்லாம் வந்து குழந்தை பெற்ற வீட்டில் வந்து உடனே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த காலத்துலலாம் வந்து இதுதான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போவும் வர பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. எங்கள் வீட்லேயும் இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். பிறந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா உடனே வந்து நீங்கள் டைப்பர் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரேஷஸ் வர வந்து வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. குழந்தையோட ஸ்கின் பாத்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டா இருக்கும். நீங்க டைப்பர் வந்து யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஸ்டர்பா வந்து ஃபீல் பண்ணுவாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நைட் மட்டும் நீங்க டைப்பர் யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது. ஏன்னா நைட் வந்து டீப் ஸ்லீப் பண்றது குழந்தைக்கு ரொம்ப நல்லது. நீங்க நைட் வந்து துணி கட்டி விடும் போது பாத்தீங்கன்னா யூரின் போயிட்டு போயிட்டு அழுதுட்டே வந்து இருப்பாங்க. சோ ரொம்ப அழ வைக்காதீங்க. நைட் மட்டும் வந்து டைப்பர் வந்து யூஸ் பண்றது நல்லது. என்னோட பாப்பாக்கும் பாத்தீங்கன்னா நைட் மட்டும் டைப்பர் வந்து யூஸ் பண்றேன். அதுவும் கரெக்டா 4 மணி நேரத்தில் வந்து கலட்டிடுவேன். அதுக்கப்புறம் துணியை திரும்ப வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன் நல்லா வெண்ணி வச்சு கழுவிட்டு. ஸோ நீங்களும் வந்து அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்க. உங்கள் வீட்லேயும் நியூ பார்ன் பேபி இருக்காங்கன்னா இந்த மாதிரி அணையாடை துணி வந்து கிழிச்சு வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அணையாடை துணியை எப்படி கிழிக்கலாம்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 காட்டன் புடவை வந்து எடுத்து வச்சிருக்கேன். யார் வீட்லையாவது இப்போ குழந்தை உண்டாயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் உள்ள பெரியவங்க அணையாடை துணிக்காக இந்த புடவை வந்து வச்சுக்கோ, நல்லா சாஃப்டாக இருக்கும் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தந்ததுதான் இந்த 2 புடவையும். என்னோட பாட்டி வந்து எனக்காக வந்து தந்தாங்க என்னோட குழந்தைக்காக. இந்த 2 புடவையும் வந்து நம்ம அணையாடையை கிழிக்க போறோம். ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா புடவையை வந்து ரெண்டா மடிக்கிறாங்க. ரெண்டா மடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதை கட் பண்ணிடுறாங்க. ஒரு பகுதியில பாத்தீங்கன்னா தலை தோற்றுறதுக்காக வந்து இந்த அளவுக்கு மட்டும் வந்து எடுத்துக்கிறாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து தலை தோட்டிக்கலாம். குழந்தைக்கு தலை தோட்டுறதுக்காக இப்போ டவல் வந்து விற்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சாஃப்டாக அவ்வளோவா இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு ரொம்பவே வந்து சாஃப்டாக இருக்கும், அழுத்தாது. ஸோ தலை தோட்டுறதுக்காக இந்த துணியை வந்து தனியாக எடுத்து வைக்கிறாங்க. ரெண்டாவது என்ன பண்ணுறாங்கன்னா தலை தோட்டுறதுக்கு நம்ம கட் பண்ண மீதி பாதி இருக்கும் இல்லையா, அதே சைஸுக்கு நம்ம தனியாக பாதி வந்து எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த பாதி வந்து ஒரே சைஸாக வந்து இருக்கான்னு பார்க்குறாங்க. ஒரே சைஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை, இல்லை கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குன்னா வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பகுதி கிடைக்கும் இல்லையா, 2 துணியும் வந்து சேமாக வந்து கிடைக்கும். அதை வந்து இன்னும் பாதியாக வந்து மடக்கிறாங்க. மடக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதையும் கட் பண்ணிடுறாங்க. இதை கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங்காக ஒரு பீஸ் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த லாங்கான பீஸை வந்து என்ன செய்யணும்னா ரெண்டாக மடித்து கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அணையாடை துணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கே வந்து எல்லா பீசஸையும் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். 2 புடவையும் வந்து இந்த மாதிரியே தான் கட் பண்ணியிருக்கோம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா தலை தோட்டுறதுக்கு 2 துணி வந்து கட் பண்ணியிருக்கோம். அதாவது 2 புடவையை வந்து நம்ம கட் பண்ணதுனால 2 தலை தோட்டுற துணி வந்து கிடைச்சிருக்கு. மீதி துணி எல்லாத்தையுமே வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணியாச்சு. அணையாடை துணி ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழந்தையோட கூடையில் வந்து எடுத்து வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.